ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, வெல்கம் டு அம்மா சமையல் ஈஸி. சூப்பரான ஜூஸு, அடிக்கிற வெயிலுக்கு நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக நம்ம வீட்லேயே நிறைய ஜூஸஸ் போட்டு குடித்தா ரொம்ப உடம்புக்கு நல்லது, மனசுக்கு நல்லது. ரெண்டாவது, நம்ம வந்து வெளியே போயிட்டு கேஸ் உள்ள ஜூஸஸ்ஸு, அதுக்கப்புறம் கெமிக்கல் சேர்த்தது, இந்த மாதிரி கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கோங்க. ஸோ வீட்லேயே ஈஸியாக ஃப்ரீயாக இருக்கிற டைம் செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. அப்படி வைக்கிறனால நமக்கு வந்து இந்த சில்னஸ்ஸாகவே இருக்கிறனால நமக்கு வந்து அந்த வெளியே போய் வாங்கி தான் குடிக்கணுன்ற எண்ணம் மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜ்லேயே ஜூஸ் போட்டு வச்சுருக்கோமே அப்படின்ற மாதிரி அதை எடுத்து குடிக்கிறதுக்கு நிறைய வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஸ்டார் ஃப்ரூட்டு, கொடைக்கானலில் நல்ல இந்த வருஷம் நல்ல விளைச்சல். ஸோ சூப்பராக இருக்குது, நல்ல பெரிய பெரிய ஃப்ரூட்ஸு, ஸ்டார் ஃப்ரூட், நல்ல பழம் அதோடி. இதை ஸ்டார் ஃப்ரூட்டுன்னு சொல்கிறாங்க கொடைக்கானலில். இதில் வந்து அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்குது. இதில் யாரும் மோஸ்ட்டாக ஜூஸ் போட்டு நான் பார்த்ததில்லை, பட் செம்ம ஈஸி, செம்ம டேஸ்டி. இது வந்து என்ன மாதிரி டேஸ்ட்டில் இருக்குன்னா, ஒரு ஆரஞ்சு குடித்தா எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக எவ்வளோ சூப்பராக இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. ரெண்டாவது, ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப 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 ஈஸி. நம்மளுடைய சேனலில் எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ஜூஸ் நல்லா போடுவேன். ஸோ நீங்கள் வேணும், இந்த மாதிரி சீரீஸ் வேணும், ஈஸியாக 2 மினிட்ஸில் ஜூஸ் போடுற மாதிரி சீரீஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம போடுவோம். நமக்கு ஏற்கனவே நமக்கு நிறையா சேனல் உண்டு. ஸோ நம்ம வந்து இதில் இந்த அம்மா சமையல் ஈஸி சேனலில் வந்து பர்டிகுலராக நமக்கு இதில் வீடியோஸ் போட டைம் இல்லை. கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், அடுத்தடுத்து இதுலேயும் வீடியோஸ் கண்டிப்பாக வரும். ஸோ வந்து கண்டிப்பாக ஈஸி வேலை சமைக்கிறது எப்படி, ரொம்ப ஈஸியாக வந்து ஃபன்னாக ஈஸியாக இருக்கிறத வச்சு ரொம்ப வெரைட்டியாக ரொம்ப யூனிக்காக சமைக்கிறது மாதிரி நிறைய வந்து இதில் சேனலில் வந்து வீடியோஸ் வரப்போகுது. நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக வேணும், கண்டிப்பாக 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 வேணும். ஸோ வந்து கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன ஈஸியாக என்னென்ன இதை எப்படி ரொம்ப ஈஸி வேலை இருக்கிற திங்ஸை வச்சு ரொம்ப வெரைட்டியாக நம்ம செய்கிறதுன்றது வந்து ரொம்ப டைம் எடுத்துக்காமல் ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய ரெசிபியாக இல்லாமல் சின்ன சின்ன ரெசிபியாக ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டதுக்கப்புறம் ஈஸியாக செய்கிறது மாதிரி நிறைய இது வரப்போகுது. ஸோ இதெல்லாம் இது எது யாருக்கு ரொம்ப யூஸ் ஆகுனா, நியூ கப்புள்ஸுக்கு, புதுசாக கல்யாணம் ஆனவங்க, ஸோ கல்யாணம் ஆக போகிறவங்களை, அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப இந்த சேனல் ஈஸியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக கீப் சப்போர்ட்டிங், கண்டிப்பாக இது பண்ணுங்கள். இந்த ஸ்டார் ஃப்ரூட்டை எப்படி ஈஸியாக ஒரு 2 மினிட்ஸில் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக புதுவிதமாக கெஸ்ட்டுக்கெலாம் கொடுத்தீங்கன்னா அப்படி அசந்து போகிற அளவுக்கு எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிங்க, கட் பண்ணால் கூட இதுக்கு பேருக்கு ஏற்ற மாதிரி, அது ஸ்டார் ஃப்ரூட்டுன்னு பேருக்கு ஏற்ற மாதிரி அழகாக ஸ்டார் ஸ்டாராக இருக்குது பாருங்கள். அதனால தான் ஸ்டார் ஃப்ரூட்டுன்னு பேர் வச்சுருப்பாங்க போல், கண்டுபிடிச்சிட்டேன். கட் பண்ணியாச்சு. ஸோ நான் வந்து இன்றைக்கி பெரிய பழமாக, நல்ல பழமாகவே ஆல்ரெடி நான் வாங்கிட்டு வரையிலேயே எங்கள் பழமாக தான் இருந்துச்சு. ஸோ வந்து பழமாகவே பழுத்துருச்சு. ஸோ அது நல்ல பழுதாக இன்னும் கொஞ்சம் இனிப்பாக இருக்குது, புளிப்பு சுவையெல்லாம் கண்டிப்பாக இல்லை, அது எல்லாமே கலந்த ஒரு விதமான சுவையாக இருக்குது. அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நெல்லிக்காமா ஜூஸ் மாதிரி இருக்குது, ஆரஞ்ச் ஜூஸ் மாதிரி இருக்குது. ஸோ ஆனால் எனர்ஜி வேறு லெவலில் இருக்குது. ஒன்றுமே இல்லை, சின்ன சின்ன பீஸாக ஸ்டார் ஃப்ரூட்டை கட் பண்ணி போட்டிருக்கேன். பெரிய ஜாரில், மிக்ஸி ஜாரில் பெருசில் போட்டுக்கோங்க. எப்போயுமே ஜூஸ் போடணுன்னு இது பண்ணிங்கன்னா, ஆசைப்பட்டிங்கன்னா சின்ன ஜாரை யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம நல்லா அதை ஆஃப் பண்ணி மிக்ஸியை ஆன் ஒன்றில் வச்சு கொஞ்சம் நேரம் சுத்த விடணும், அதுக்கப்புறம் ரெண்டில் வச்சு சுத்த விடணும். ஸோ நம்ம அந்த பிளெண்ட் பண்ணையில் கூட்டி குறைச்சி பிளெண்ட் பண்ணையில் வந்து அதோடய ஜூஸஸ்லாம் வெளியே தெரிச்சிரும், அந்த இடமே ரொம்ப மெஸ்ஸியாக ஒரு மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் அப்படி பண்ணாதீங்க. எப்பயுமே வந்து ஜாரே போதும், அந்த ஜூஸர் இந்த ஜூஸர் ஒரு ஜூஸரும் கூட தேவையில்லை, நம்மக்கிட்ட இருக்க ஜாரே போதும். ஜாரில் வந்து இந்த மாதிரி ஐஸ் கட்டி போட்டுட்டு பெரிய ஜாரை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஜூஸ் வேணாலும் நம்ம வீட்லேயே 5 நிமிஷத்தில் நம்மக்கிட்ட இருக்கிற ஜாரை வச்சே போடலாம். ஸோ இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இதில் வந்து ஸ்டார் ஃப்ரூட்டு, அதுக்கப்புறம் ஐஸ் கியூபு, அதுக்கப்புறம் ஜீனி, இது 3 தான் பிரத்யேகமாக நம்ம தேட வேண்டிய ஒரே பொருள். ஸோ போட்டாச்சு, ஐஸ் கியூபையும் போட்டே அடிச்சிருங்க. இப்போ நம்ம இது 3 குறகுறப்பாக இருக்கிறதுனால நல்லா அந்த பழத்தை நல்லா அடித்து இது பண்ணிடும். ஸோ நான் இதை வந்து அடித்து எடுத்துட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிடலாம். எப்போயுமே ஜூஸுக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு பெரிய ஃபில்டராக வாங்கி வச்சுக்கோங்க. டீ இருக்கிறதுல, அதாவது டீயை ஃபில்டர் பண்ணுவோம்ல, அதுலேயே நிறைய பேர் இருந்துச்சு. இன்றைக்கி என்ன ரொம்ப ரோலிங் ஆகுது, அதுலேயே நிறைய பேர் ஃபில்டர் பண்ணுவாங்க. ஸோ டீயோட அந்த இடுக்கியில் வந்து ஃபில்டர் பண்ணாதீங்க.
ஃபில்ட்ரு ஜூஸ் ஃபில்ட்ரு பண்ணுறதுக்குன்னு இந்த மாதிரி ஒரு பெருசாக எடுத்துக்கிட்டே உங்களுக்கு நேரம் நிறைய சேவ் ஆகும். ஏன்னா அதோட சதையை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றி ஊற்றி இது பண்ணையில் அது நமக்கே ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும். இந்த மாதிரி பெரிய பெருசாக இருந்துச்சுன்னா ஈஸியாக இந்த சாரெல்லாம் தனியாக பிரித்து எடுத்துடலாம், டக்கு டக்குன்னு எடுத்துகிட்டு ஜூஸ் எவ்வளோனாலும் ஈஸியாக ஜூஸ் போட்டு முடிச்சிடலாம். நான் அடிக்கடி ஜூஸ் போடுவேன், ஸோ அதனால் எனக்கு வந்து எனக்கு இது ரொம்ப கன்வீனியண்ட்டாக ரொம்ப டைம் சேவிங்காக இருந்துச்சு இந்த ஜூஸரு இந்த ஃபில்ட்ரு. ஸோ நான் அதை வச்சு நான் ஃபில்ட்ரு பண்ணிட்டேன்னா ஒரே தடவை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. இது வந்து ஒயிட் கலராக இருக்கனால உங்களுக்கு நம்ம இதில் எந்த ஒரு ப்ரெசர்வேட்டிவ் எந்த ஒரு கெமிக்கலுமே சேர்க்கலை. ஸோ வந்து அதனால் நமக்கு ஒயிட் கலராக இருக்குது. இதே நம்ம கலரிங்க்கு ஏதாவது கண்டதை போட்டு அதை போட்டு கலக்கி அதில் எதையாவது ஊற்றி இது பண்ணோம்னா நமக்கு வந்து இந்த கலரிங் கிடைக்கும். ஸோ இது ஒரிஜினல் கலர், அந்த ஸ்டார் ஃப்ரூட்டோட ஒரிஜினல் கலர் தான் இது. ஸோ வந்து போட்டாச்சு, ஜூஸ் போட்டாச்சு. ஸோ வந்து அவ்வளோ எனர்ஜியாக இருக்குது. நெல்லிக்காய் ஜூஸு ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கிறப்போ நமக்கு வந்து எவ்வளோ எனர்ஜிட்டிக்காக இருக்குமோ அதே அளவு எனர்ஜி இதுலேயும் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனல் அமேசான் மெயில் ஈஸியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் குடித்த ஜூஸு செமிக்கும். பண்ணி வச்சுட்டு கண்டிப்பாக சப்போர்ட் கொடுங்க. ஈஸியாக இதே மாதிரி வெரைட்டியாக ஜூஸ் போடுறது அடுத்தடுத்து நெக்ஸ்ட்டு வந்துகிட்டே இருக்குது. அதுவுமே சொல்லி நம்மளோட இதில் இதுவும் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப குயிக்காக செய்கிற சமையல்ஸ் எல்லாமே வரும். நமக்கு அதர்ஸ் சேனல் இருக்கிறனால அதுலேயும் வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ நீங்கள் இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து இதுலேயும் வீடியோஸ் வரும். கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.